கொகுவளையின் ஆசிரி மாவட்டத்தில் எரிந்த காருடன் 33 வயதான தொழிலதிபர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். குறித்த சடலமானது நேற்றிரவு 11:30 மணியளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்துக்கான காரணம் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்தார். மட்டக்களப்பில் 41 கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கல்லடி கடற்படை முகாமில் 58 வீரர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே இவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் திவானா ஜவாவில் புதன்கிழமை இரவு பாடசாலை மாணவர்கள் மற்றும் சில பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்ததில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது.